ஹலோ கைஸ், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நெவர் ஹாவ் ஐ எவர் சீரீஸ் போட்டிருந்தேன். இந்த சீரீஸோட சீசன் எபிசோட் மொத்த எண்டும் இது தான். இந்த எபிசோடோட நேம் பார்த்திங்கன்னா செட் குட் பை. கடைசியாக வந்து தேவி வந்துட்டு ஒரு எஸ்ஏ சப்மிட் பண்ணுறோன்னு முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை கிளியராக இந்த எபிசோடில் சொல்கிறேன். இதோட நெவர் ஹாவ் ஐ எவர் சீசன் 4 எபிசோட் 10 இதோட சீசன் எண்ட் ஆகிடுச்சு. அப்படியே தேவி வந்து காட்டுறாங்க, இதுதான் தேவி வந்துட்டு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ட்ரெஸ், இந்த ஃபுட் தான் சாப்பிட்டான், இந்த காரை தான் ட்ரைவ் பண்ணான்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படியே ஸ்கூலில் நடந்துட்டு போயிட்டுருக்கப்போ தேவி வந்துட்டு ஒரு மெயில் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த மெயிலில் பார்த்தா பிரின்ஸ்டனுக்கு அக்செப்ட் ஆகிட்டாங்க. தேவியோட எய்ம் வந்து நடந்துருச்சு. உடனே அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஹாப்பியாகிறாங்க. அந்த செகண்ட் அவங்க அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக இந்தியன் கசின்ஸ் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி பேச சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக பென்னை பார்த்துட்டு பென் கிட்டே போய் சொல்கிறாங்க, பிரின்ஸ்டனில் எனக்கு கிடச்சிருச்சு. நானே பென் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ வந்து டேலண்டடானவன் தான், பட் நான் கொடுத்த ஐடியாவில் தான் கிடச்சிருக்கு, ஸோ மறந்துடாதனோடனே தேவி வந்துட்டு கண்டிப்பாக சரி இந்த சம்மரில் வந்து பிளான்டுக்கு நான் அவனுக்கு ட்ரீட் தரேனோடனே பென் வந்துட்டு இல்லை நான் இப்போவே மூவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் நியூயார்க்கில் கிடச்சிருக்கு ஸோ நான் அங்கே போகிறேனோடனே தேவி வந்துட்டு ஓ அவ்வளோதானா, 12 இயர்ஸாக நம்ம எனிமீஸாக இருந்தோம், இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்டே இல்லை, முடிஞ்சிருச்சுல லைஃப் இவ்வளோதானே மூவ் ஆகிட்டே இருக்கலாம்னோடனே பென் வந்துட்டு ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன்னோடனே தேவி வந்துட்டு உனக்கு என்ன கொலம்பியாவில் போயிட்டு உனக்கு இதே மாதிரி எனிமீஸ் கிடைப்பாங்க ஸோ என்னை ரீப்ளேஸ் பண்ணிடுறோன்னே பென் வந்துட்டு எத்தனை பேர் வந்தாலும் தேவி உன்னோட பிளேஸை வந்து யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றாங்க. அந்த இடத்துல நம்ம டீச்சர் வந்துட்டு ஓ மை காட் இதான் எண்ட் ஆஃப் த எரா வந்தோடனே ரெண்டு பேரும் ஆக்கடாக இருக்காங்க. தேவி வந்து எதிர்பார்க்குறாங்க பென் ஏதாச்சும் பேசுவான் அப்படின்னு சொல்லி, பட் பென் எதுவும் பேசலை. ஸ்கூல் கிராஜுவேஷன் நடக்குது, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் வராங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தேவியும் பென்னும் ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. பென் வந்து அதுக்கப்புறம் நியூயார்க் இன்டர்ன்ஷிப்காக அங்கே வந்து போயிடுறாங்க. அண்ட் எலினா, ஃபெபிலா, தேவி மூணு பேரும் சம்மரை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கு மேரேஜ் டே வருதுல, ஸோ அதெல்லாம் பிளானிங் நடக்குது. நளினி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கமலா வந்துட்டு மெஹந்தி போட்டுட்ருக்காங்க பாட்டிக்கு. அப்போ வந்துட்டு நளினி வந்து கேட்குறாங்க, ஏன் எல்லாமே ஒரே டைமில் பண்ணுறீங்க, கல்யாண நாள் அதே டைமில் தான், தேவியோட வீக் அந்த வீக்கில் தான் அவள் வந்து காலேஜ் போகணும், அட்லீஸ்ட் கல்யாணம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னோடனே பாட்டி வந்துட்டு இல்லை இல்லை இதான் நல்ல நாள்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. நளினி வந்து தேவியை பிடிச்சி திட்டுறாங்க, ஒழுங்காக பேக் பண்ணிடும், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக டைம் கிடைக்காது, பேக் பண்ணுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ தேவி வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் ஏம்மா இன்னும் தாலி ரிமூவ் பண்ணாமல் இருக்கீங்கன்னொடனே கமலா வந்துட்டு நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றாங்க. நளினி வந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல இது ஹேபிட் ஆகிடுச்சு அப்படியே போட்டுட்ருக்கேன் சமாளிக்கிறாங்க அவங்க அம்மா. அண்ட் தேவியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பேக் பண்ணுற வேலையை பாருன்னோடனே தேவி வந்துட்டு கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், நாங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு மூவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு நான் பேக் பண்ணுறேன்னே அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கமலா வந்துட்டு தேவி கிட்டே ச்சே என் கூடவே குட்டியாக இருந்த பொண்ணு இப்போ காலேஜ் போகிறா, நான் உன்னை அடிக்கடி காலேஜ் வந்து பார்க்குறேன்னோடனே தேவி வந்துட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் உங்கள் பின்னாடி தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நானே உங்களை பார்க்க வரேன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மூவி பார்த்துட்டுருக்கப்போ எழுநர் வந்து அழுதுட்டு இதான் லாஸ்ட் மூவியில் நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி அழுகிறாங்க. தேவி உடனே எல்லா டைமும் லாஸ்ட் லாஸ்ட்னு சொல்லி அழுக வேணாமே, நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அண்ட் அடுத்து சீக்கிரமாக மீட் பண்ணலாம் சொல்லி ஸ்ப்ரிங் பிரேக்கு, கிறிஸ்மஸ்ஸு, ஹாலோவின் இருக்கிற எல்லா ஹாலிடேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் பார்த்தா யாரோ ஒருத்தர் பிஸியாகவே இருக்காங்க, ஒன்று ஃபெபிலா பிஸியாக இருக்காங்க, இல்லை எழுநர் பிஸியாக இருக்காங்க, இல்லைனா தேவி பிஸியாக இருக்காங்க. அப்போ இனிமேல் 1 இயருக்கு நம்ம பார்க்க முடியாதான்னு சொல்லி எல்லாம் பயந்துட்ருக்காங்க. அப்போ தேவி அவங்க அம்மா வந்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ஃபஸ்ட்டு தேவி பேக் பண்ண உனக்கு ஒர்க் இருக்குது, நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புறனோடனே தேவி வந்து ஃபீல் பண்ணுறா இதுதான் லாஸ்ட் டே, நான் ஒரு குட் பை சொல்கிறதுக்கு ரெடியே ஆகலைன்னொடனே சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு நீயே எவ்வளோ சீக்கிரம் குட் பை சொன்னோம், பசங்க உன் ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணு, அண்ட் அந்த பேக்ஸ்டன் இருக்கான்ல அவனையும் சேர்த்து இன்வைட் பண்ணு, அவனும் மேரேஜ் ஆல்பம் ஃபோட்டோஸ்லாம் அந்த அழகாக இருக்கும்லன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணு, அங்கே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே குட் பை சொல்லணுன்னே தேவிக்கு இன்னும் ஹாப்பியாகிடுது. பாட்டியை வந்து கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. அண்ட் அப்போது ஒரு டைலாக் சொல்கிறாங்க, வில் சி பிச்சஸ் டுமாரோன்னு. உடனே தேவி அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னொடனே தேவி வந்துட்டு இப்போ தான் மற்ற ரெண்டு உங்களுக்கு புரியாது அப்படின்றாங்க. தேவி போயிட்டு பேக் பண்ண போகிறா, ஒரு ஷூ போடுறா, அப்புறம் ஸ்கூலுக்கு நோட்ஸ் தேவையில்லான்னு சொல்லி நோட் புக்ஸ் போடுறா. அண்ட் அடுத்து என்ன போடுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கமோ அங்கே வந்து ஒரு போர்டு பார்க்குறாங்க. அந்த போர்டை பார்த்தோன்னே பென்னோட மெமரிஸ் ஞாபகம் வருது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா கிளப்பில் இருந்தது, அதை பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பென்னுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வந்து தேவி வந்து பென்னை மிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த சைட் பார்த்தனோ இப்போ வந்து 1:00 நைட், 1:00 நியூயார்க்கில் ஒரு கிளப்பில் எல்லாருமே ஏஜ் இல்லை தான், பட் ஏதோ அன்லைசன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க கிளப்புக்குள்ளே.
அங்கே வந்து பென் அண்ட் பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்கேயும் பென் வந்துட்டு தேவியை தான் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக தேவிக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் வந்தோடனே பார்த்து அவங்கள ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தேவி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேரேஜ்க்கு இன்வைட் பண்ண சொல்லி பார்ட்டி சொல்லியிருந்தாங்க, நீ ஒரு தான் வந்திருக்கலான்றாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து பென் மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டினோடனே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன்னொடனே திட்டிடுறாங்க பென்னை. அப்போ தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம டெஸ்பரேட்டாக டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் பொண்ணுங்க வந்து மதிக்க மாட்டாங்க, நம்ம விட்டு தான் பிடிக்கணுன்னொடனே எதுக்கு அப்படி பண்ணணும், அப்படி பண்ணால் அவங்க வந்துட்டு இன்னும் கேரிங்காக இருக்க பையன்கிட்ட போயிட மாட்டாங்களா, இது தப்பான அட்வைஸ், ஒருவேளை நீ அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஏன் எல்லாமே சிங்கிளாக இப்போ இந்த க்ளப்பில் இருக்க போகிறோம், எல்லாமே கமிட்டடாக போயிருப்போம்னொடனே. அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், அப்படி இருந்தால் நீ ஏன் இன்னும் கமிட் ஆகலை, அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் தெரியும்ல, அதனால தான் காம்ப்ளிகேட்டட் இருக்கும் தான், பட் அதை வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணுன்னே. பென் வந்துட்டு அது அவ்வளோ கஷ்டம்தான் இல்லை பட் பயமாக இருக்கணும்னே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. பென் வந்து யோசிக்கிறான், இப்போ வந்து மேரேஜ் சீன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நம்ம தெரி மூவியில் வர என்ஜீவன் சாங்கோட மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு பாட்டி வந்து அயலில் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது நளினி வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்களோடய பாத்தி வந்துட்டு எனக்கு தெரியுன்றாங்க. அங்கே மேரேஜ் ஆகுது, ஸோ இது ஃபுல்லாக மேரேஜ் வீடியோ மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், அதில் பாருங்கள். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவி வந்துட்டு பார்ட்டி ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. எலினார் வந்துட்டு அவள் சாரியில் அத்தனை ஜுவல்லரிஸ்லாம் போட்டிருக்கப்போ, ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இனிமேல் தினமும் போடலான்ருக்கேன்றாங்க. தேவி உடனே நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த டேவை என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம், பார்டெண்டர் கூட பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னோடனே தேவி வந்துட்டு நளினி ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நளினியை கூப்பிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ் ஒன்று ஒன்றா விடுறாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லாம் ஒரு ஒருத்தராக பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நல்ல விஷயம் சொல்ல, இருக்கிறவங்க எல்லாருமே தேவியை பயமுறுத்தி விட்றாங்க. ஐயோ, அவ்வளோ தூரம் காலேஜ் போறியா, தனியாக மேனேஜ் பண்ணிப்பியா, அம்மா இல்லாமல் என்ன பண்ணுவேன், காலேஜில் ஏதாவது சண்டைனா யார்கிட்ட போவேன், என்ன பண்ணணுன்னு தேவிக்கு ரொம்பவே பயமாகுது. அப்போ கரெக்டாக கமலா வந்துட்டு, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நானும் ஒரு ஃபேமிலி தான், நான் என் சிஸ்டரை பத்திரமா பார்த்துப்பேன்றாங்க. அப்போ தான் தேவிக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதே கமலா வந்துட்டு தேவிக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கும் பென்னுக்கும் என்னாச்சு, பென்னையை காணணுன்னே. தேவி வந்துட்டு பென் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான், அவன் வந்து நியூயார்க் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கானோடனே கமலா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் உனக்கு கேட்கட்டுமா, எனக்கு என்னமோ பென்க்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தோணுது, ட்ரக் ஹையில் கூட உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக உண்மை தான். அண்ட் உங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் கெமிஸ்ட்ரி இருக்கு, நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன்றாங்க. தேவி ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வேலை இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க, பட் கமலா கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் கமலா கிட்டே வந்துட்டு, எனக்கு இது வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கேன்னா அது நீங்கள் தான், ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக இருந்தால் அதுக்கு சாரின்றாங்க. உடனே கமலா வந்துட்டு சிஸ்டர்ஸ்னால் அதுக்கு தானேன்னு சொல்லி ஹாப்பியாக அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ தேவி, எலின், ஆர்ஃபெபில்லா அவங்க ரூமில் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு யூஎன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ திரும்பியும் நெக்ஸ்ட்டு ஹேங் அவுட்டில் நம்ம எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பிளான் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெபிலா வந்துட்டு, நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லூசராக இருந்தோம், நம்மளை வந்து ஸ்கூலில் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு, நம்மளால் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் பாருங்களேன் நம்ம மூணு பேருமே இப்போ ஹாப்பியாக நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நிறையா விஷயத்தில் சக்சீட் ஆகிருக்கோன்னொடனே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தேவி வந்துட்டு, நான் அவ்வளோ தைரியமானவெல்லாம் இல்லைன்னொடனே எலினார் ஃபெபிலாவும், கண்டிப்பாக இல்லை, நீ தான் ரொம்பவே பிரேவ், எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இவ்வளோ நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்ட, எங்கள் ரெண்டு பேரையும் சக்சீடாக கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணதே நீ தான், ரொம்பவே பிரேவ்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறப்ப தேவிக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறப்போ யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அப்போ கரெக்டாக நளினி பார்த்துட்டு, நீ இன்னும் பேக் பண்ணலையா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, முதல்ல கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு தேவியை பிடிச்சி திட்டுறாங்க. நீ இன்னும் பேக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, சரிவா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி போய் ஹாப்பை மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிடுறாங்க. அந்த டைமில் பாட்டி வந்துட்டு, எதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அதுமாக ஃபைட் பண்ணுறீங்க, நான் ஸ்டார்டிங்கே சொன்னதில்லன்றாங்க. நளினி வந்துட்டு, நான் என்ன பண்ணேன், பெரிய பொண்ணு மாதிரியாக நடந்துக்கிறான், இன்னும் பேக்கே பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அவங்க பாட்டி வந்துட்டு, எனக்கு சுச்சுவேஷன் புரியுது, உன் பொண்ணு தூரமாக போகிறான்னு, பட் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, மூவ் ஆன் ஆகணும் லைஃப்பில், எல்லா டைமும் நம்ம கூடயே க்ளோஸாக இருக்க முடியாதுல்ல, சில விஷயத்தை மூவ் ஆன் ஆனால் தான் நம்மளும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்குன்றாங்க. நளினி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. தேவி வந்து சோகமாக ஹார்ப் வச்சிட்ருக்காங்க. தேவி ஹாப்ளே பண்ணிட்டு போய் ரூமில் போய் பேக் பண்ணலான்னு பார்த்தா என்ன திங்ஸ் பேக் பண்ணுறதுன்னே தெரில, சுற்றி சுற்றி பயந்து தேடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவை இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, ஏன் இவ்வளோ யோசிக்கிற, முடிஞ்ச அளவுக்கு க்ளோத்ஸரு மீதி போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்,
எந்த திங்ஸ் ஆனாலும் பாதி பாதி எடுத்துக்கோ, இல்லைனா அங்கே போய் வாங்கிக்கலாம். இதில் என்ன இருக்கணும்னே தே வந்துட்டு உங்களுக்கு புரியல, என்னோடய மொத்த லைஃப்பை ஒரு சூட்கேஸில் போய் அடைக்க போகிறேன், அது எப்படி முடியும், அது பாசிபிளே இல்லைனோடனே அவங்க அப்பா வந்துட்டு இதெல்லாம் சிம்பிள்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த தேவ் வந்துட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ரியல் கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேவியோட இமேஜினேஷன்ஸ்லேருந்து அவங்க டேட் கண்ணுக்கு தெரியாது நின்றுருக்கு, இப்போவே மெச்சூர்டாக இருக்காங்கன்னு சொல்லி இதிலே நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ கரெக்டாக நளினி வராங்க. வந்துட்டு வந்தோடனே தேவி அழுதுட்டு அம்மா எனக்கு என்ன பேக் பண்ணணும்னு தெரிலன்னொடனே தேவியோட அம்மா வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பேக் பண்ணலான்னு சொல்லி பேக் பண்ணுறாங்க. அப்போ நளினி வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, அந்த பயத்தில் தான் நான் ரொம்பவே உன்னை திட்டிகிட்ருந்தேன், நானும் ஒரு பிச்சாக தான் நடந்துக்கிட்டேன், பட் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீ இப்போ ஹாப்பியாக இரு, என்ஜாய் பண்ணு, எல்லாமே பார்த்துக்கலாம், ஃபேமிலி எப்பயுமே உன் கூட இருக்கும், சப்போர்ட்டிவான்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவி வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுவேன், என்னால் முடியுமான்னு சொல்லி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறப்போ தேவி அவங்க அம்மா வந்துட்டு இப்படி தான் நாங்களும் யோசித்தோம், நாங்கள் வந்துட்டு இப்போ உன்னை இந்த ஒரு நல்ல பொசிஷனில் ஆகலையா, நான் இப்போ உன்னை ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்கிறாங்க. தேவி ஹக் பண்ணிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. தேவி அவங்க அம்மா வந்துட்டு நானும் தான்றாங்க. ஸோ பேக்கிங் முடிஞ்சு இப்போ திரும்பி கீழே பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ நம்ம கமலா வந்து தேவியை கூப்பிட்டு வா 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 உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கமலா வந்துட்டு கமலா தேவி வந்து சொல்கிறாங்க, இது பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வீடியோ இது மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் சீசன் ஒன்லேயே காட்டியிருப்பாங்க, நம்ம தேவிக்கு வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு, பட் இதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ கட்டியிருப்பாங்க அண்ட் அவங்க கமலாவோட டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க வந்து லைஃப்பில் ரொம்பவே மெச்சூர்டாக நடந்திருக்காங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க இப்போ ஆடிட்டுருக்க சாங் வந்து நம்ம தமிழில் வந்துட்டு புஷ்பா மூவியில் வர சாமி சாமி சாங், அந்த சாங்குக்கு தான் வந்து கமலாவும் தேவியும் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வீடியோவை வந்துட்டு நான் தனியாக ஷார்ட்ஸ்லேயே போடுறேன், ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயே போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. அண்ட் டான்ஸ் இவங்க ஆடிட்டுருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர் அப் பண்ணிருக்காங்க அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. தேவி அவங்க அம்மாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தேவி டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட டேட் வந்துட்டு நளினியை வந்து கிஸ் பண்ணுறாங்க. டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தேவி போயிட்டு பாக்ஸ்டன் கிட்டே பேசுகிறாங்க. பாக்ஸ்டன் வந்து காலேஜுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, ப்ளஸ் பாக்ஸ்டனுக்கு தேவி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. பாக்ஸ்டன் வந்து சொல்கிறான், எனக்கு என்னமோ டீச்சர் தான் என்னோடய ரைட் ஜாப்னு தோணுதுன்னா அது கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கணும்னே. தேவி வந்துட்டு வாவ் சூப்பர், உன்னே மாதிரி ஒரு டீச்சர் இருந்தால் எந்த ஸ்டூடெண்ட் தான் படிக்க மாட்டான், யோசிச்சு பாருன்றாங்க. நம்ம பாக்ஸ்டன் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, உனக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணு, அண்ட் ப்ளீஸ் காலேஜ் மட்டும் ட்ராப் அவுட் பண்ணிடாத, அந்த விஷயம் மட்டும் என்னால் கண்டிப்பாக உனக்கு கைடன்ஸ் பண்ண முடியாதுன்றாங்க. தேவி சிரிச்சிட்டே, நீ வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான், நல்லா கேரிங்காக இருந்த, லவ்லியாக இருந்த, பட் உண்மையாக சொல்லணும்னா நீ பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றாங்க. பாக்ஸ்டன் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு தேவி ஹக் பண்ணிட்டு, நீ வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான பர்சன்றாங்க. இவங்க ஹக் பண்ணதை பார்த்தா இவங்க சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைமில் கரெக்டாக நம்ம பாட்டி வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, லெட் கோ, இதை விட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு தேவி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை அவங்க இப்போ தான் விட்ட மாதிரி காட்டுறாங்க. ஸோ நீ பாக்ஸ்டன் அண்ட் தேவி செய்கிற வாய்ப்பே இல்லைங்க. அண்ட் பாட்டி வந்து பாக்ஸ்டன் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து நெவர் ஹேவ் ஐ எவர் கேம் விளையாடுறாங்க. அந்த கேமில் ஃபஸ்ட் க்வெஸ்சனாக வந்துட்டு நம்ம அனீஸா வந்து கேட்குறது, யாரெல்லாம் ஸ்கூலில் வந்து செக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எலினாரோ ட்ரெண்ட்டை வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் பாக்ஸ்டன் அண்ட் மிஸ் தாம்சனும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் ஷார்ட்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அடுத்த க்வெஸ்சனாக பெஸ்டியோட பெட்டில் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னொடனே எலினார் வந்து ஃபெபிலாவை கேட்டோடனே ஃபெபிலா சொல்கிறாங்க, நான் வந்து தேவியோட பெட்டில் பண்ணணுன்னு. தேவி வந்து இது எனக்கு நடந்துச்சுனோடனே, தேவி அதுதான் நீ வந்து பாக்ஸ்டனையோ டேட் பண்ணிட்டுருந்த, பென்னையோ டேட் பண்ணிட்டுருந்தல அன்றைக்கி நைட் கூட பாட்டி, ஆ அதெல்லாம் தெரியும், விஷயத்துக்கு வரோடனே அன்றைக்கி நைட் நடந்த பாட்டி அன்றைக்கி நைட்டு தான் உன் பெட்டில் பண்ணணுன்னே. தேவி வந்துட்டு ஓ ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ட்ரெண்ட் வந்து பாக்ஸ்டன் கிட்டே உன் பெட்டில் நானும் பண்ணியிருக்கணும்னு எல்லாருமே ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம தேவி கேட்குறாங்க, யாரெலாம் நெவர் ஹாவ் ஐ எவர் ஹூக்ட் அப் வித் அப்படின்னு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே வந்து நிற்கிறாங்க பென். உடனே நெவர் ஹாவ் ஐ எவர் ஹூக்ட் அப் வித் பென்ன்றாங்க. உடனே அனிஷா பீண்டர் நானும் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தேவி பென்னை பார்த்தோடனே ஓடி போய் பென்கிட்ட போய் பேச போகிறாங்க. அப்போ வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே ஆகுது. பென்கிட்ட போயிட்டு இங்கே நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறப்போ பென் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்,
எனக்கு தெரிஞ்சு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்றாங்க. தேவி உடனே இதை சொல்கிறதுக்கு தான் நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தியான்றாங்க. அண்ட் பென் வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் இல்லை, எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்னோடனே தேவி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி பென் வந்து தேவிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அண்ட் பென் அண்ட் தேவி கமிட் ஆகிட்டாங்க. பென் வந்து தேவிக்கிட்ட வா வெளில போகலான்னு கூப்பிட்றாங்க. தேவி வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா பார்த்தா மாட்டிப்பேன் வேலை சொல்லுவாங்கன்றாங்க. அண்ட் பென்னும் தேவி கொஞ்சம் சுகமாக இருக்காங்க. அப்போ கமலா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பென்னும் தேவி வெளில போய் கார் எடுக்கலான்னு பார்த்தா பென் கார் எடுத்துகிட்டு வரல, டாக்ஸியில் தான் வந்திருக்கான். அண்ட் தேவியோட கார் எடுக்க முடியல, எல்லா காரும் அப்படி ரிவர்ஸில் பேக் பண்ணனால. அங்கே பார்த்தா ஒரு சைக்கிள் மட்டும் இருந்துச்சு, அந்த சைக்கிளில் போகிறாங்க. அப்படியே இந்த சைடு தேவியோட வீட்டில் காட்டுறாங்க. நளினி வந்துட்டு ஃபைனலி அவங்க தாலியை கழட்டி வச்சு மூவான ஆன மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒரு ஸ்மைலோட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நளினியும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. பென்னும் தேவியும் அந்த சைக்கிளில் போகிறத பார்த்தா நமக்கு சீசன் ஒன்னில் பென்னோட அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க பைக்கில் ஹாப்பியாக போன மாதிரி ஃபீல் ஆகும். இதை தான் மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு கம்பானியன்ஷிப் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ பென்னோட ரூமுக்கு தேவி போகிறாங்க. அண்ட் எப்பயும் போல் தேவியும் பென்னும் மேக் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போ வந்துட்டு தேவி வந்து ஃபஸ்ட் எபிசோடில் நடந்ததை வச்சு கலாய்க்கிறாங்க. நீ அன்றைக்கி பேசின மாதிரி தான் இன்றைக்கும் பேசி நான் துரத்தி விடுவானோடனே பென் வந்துட்டு ஓகே அதெல்லாம் என் தப்பு தான் சாரின்றாங்க. அண்ட் பென் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம கமிட்மெண்ட்டோடையே இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவியோட அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தேவி வந்து சொல்கிறாங்க, நான் ஏர்போர்ட் போகணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன்னொன்னே எந்திரிச்சு பார்த்தா அப்போ தான் யோசிக்கிறாங்க அவங்க சாரியில் அந்த விஷயத்தையே. இப்போ இந்த சாரீ எப்படி கட்டுவேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ பென் உடனே வா யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்கலாம்னு சொல்லி யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. அப்போ பென்னும் தேவியும் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. தேவி அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, ரெடி ஆனியா பேக் பண்ணியா சீக்கிரம் கிளவா நம்ம கிளம்பணும் ஏர்போர்ட் போகணும் டைமிங் இருக்கணும் அப்படின்றாங்க. பார்த்தாங்க தேவி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருப்பாங்க. நளினி பார்த்துட்டு ஹாப்பியாக கேட்பாங்க, ரெடியாக இருக்கியா அப்படின்னோடனே நான் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கேன் என்னால் முடியும்னு நினைக்கிறேன்றாங்க. தேவி அவங்க அம்மா ஹாப்பியாக அவளை கூப்பிட்டு போகிறாங்க அங்கேருந்து. அந்த டைமில் நீங்கள் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு இருங்க நான் ஒரே நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு குடுக்கணும்னு மேலே ஓடுறாங்க. மேலே ஓடி போய் சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்படி ப்ரே பண்ணுறப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எல்லா டைமும் நான் உங்ககிட்ட ப்ரே பண்ணுறப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு தான் கேட்டிருக்கேன், பட் இந்த ஒரு வாட்டி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், எல்லாத்துக்குமே தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னை ரொம்பவே கேரிங்காக லவ்விங்காக பார்த்துக்கிற எல்லா பர்சன்ஸும் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க, நான் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், இதை விட ஹாப்பினஸ் எனக்கு வேறு எதுவுமே கிடைக்காது. அண்ட் ப்ளீஸ் எங்கள் அம்மா இங்கே தனியாக இருக்காங்க, கொஞ்சம் அவங்கள மட்டும் பார்த்துக்கோங்க அது மட்டும் போதும்னு சொல்லி ஹாப்பியாக காடை ப்ரே பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கீழே கிளம்பிடுறாங்க. அண்ட் எல்லோரும் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் சீன் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டேடும் தேவியோட அவங்க அம்மாவும் ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு, அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஃபெபிலா வந்து ஹார்வர்ட் காலேஜில் ஹாப்பியாக ரோபோட்டிக்ஸில் என்கேஜாக இருக்காங்க. இன்னொரு சீன் பார்த்திங்கன்னா எலினார் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ட்ரெண்ட் கூட, அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக கப்பிள்டாக இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒருத்தர் பாக்ஸ்டன் வந்து திரும்பி காலேஜ் போயிட்டார், லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து கமலாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொமான்டிக்காக போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் டோட்டல் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த சீரீஸில் இருந்த தேவியும் பென்னும் வந்துட்டு கப்பலாக அவங்களோட டாம் ரூமில் வந்துட்டு மூவி பார்த்துட்ருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதான் எல்லாருமே ஆசைப்பட்ட கிளைமேக்ஸ் மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட இந்த எபிசோட் இந்த சீசன் இந்த சீரீஸே முடிச்சிட்டாங்க.